அனைவருக்கும் வணக்கம். எதிரிகளையும் எப்படி நண்பராக மாற்றுவது அப்படிங்கறத பத்தி ஒரு அழகான கதை மூலமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது கிருஷ்ணருடைய அண்ணன் பலராமன் கிட்ட ஒரு சமயம் ஒரு அரக்கன் வந்து சண்டைக்கு வரா. பலராமன் வந்து தங்கிட்ட இருக்கிற எல்லா சக்திகளையும் பிரயோகித்து அந்த அரக்கனோட போர் புரியறா. ஆனா அரக்கன் என்ன ஆறா, டபுள் மடங்கா, ட்ரிபிள் மடங்கா, ரெண்டு மடங்கு, மூணு மடங்கா வளர்ந்துட்டே போறான். பலராமர்னால ஒண்ணுமே பண்ண முடியல, அந்த அரக்கனை எதிர்க்க முடியல. நேரா வந்து தன் தம்பி ஆகிய கிருஷ்ணர்கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி பிரச்சனை, அந்த அரக்கனை வந்து என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, அவன் எங்கிட்ட சண்டை போடுறான், நான் எல்லா சக்தியும் பிரயோகிச்சுட்டேன், ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, அண்ணா நீ கவலைப்படாத, பிரச்சனைய எங்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா அந்த அரக்கன் எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கு நம்ம போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா வர அரக்கன் இருக்கிற இடத்துக்கு வர. அரக்கனை தூரத்துல பாக்குறாரு கிருஷ்ணன். பார்த்த உடனே தன்னோட ரெண்டு கைகளையும் சரணாகதி பண்ற மாதிரி ரெண்டு கைகளையும் விரிச்சு தன் கையில எந்த ஆயுதமும் இல்லைங்கிறத முதல்ல அரக்கனுக்கு உணர்த்துறார். உடனே இத்தனை நேரமா ரெண்டு மடங்கா மூணு மடங்கா இருந்த அரக்கன் பழைய உருவத்துக்கு வந்துடுற. கிருஷ்ணர் கையில எந்த ஆயுதங்களும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆறாரு, பழைய உருவத்துக்கு வந்துடுறாரு. அப்ப கிருஷ்ணர் சொல்றா, வா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தன்னுடைய ரெண்டு கைகளையும் விரிச்சுட்டு புன்னகையோட அரக்கனை நோக்கி நடந்து போறாரு. அரக்கன் பக்கத்துல வந்த உடனே கிருஷ்ணர் அரக்கன் பக்கத்துல போக 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 அரக்கனோட உருவம் சின்னதாயிண்டே போறது. கிருஷ்ணர் வந்து இப்ப நேரா எங்க வர்றாரு, அரக்கன் பக்கத்துலயே வந்துட்டாரு. பக்கத்துல வந்து அரக்கனை ஆற தழுவி தட்டி கொடுக்கிறாரு. தட்டி கொடுத்த உடனே இன்னும் அரக்கன் வந்து ஒரு சின்ன பையனாவே மாறிடுறாரு. இத பார்த்த பலராமன், இது என்ன அதிசயம், இந்த ரகசியம் எனக்கு தெரியாம போயிடுச்சே, என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தம்பி நீ பண்ணின, எப்படி அரக்கன் சிறுவனா மாறினா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கிருஷ்ணர் வந்து பலராமருக்கு சொல்றாரு. பலராமருக்கு மட்டும் இல்ல, நமக்காகவும் தான் அத சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்கணும். அதாவது இந்த அரக்கன்ங்கிறது வேற யாருமே இல்ல, நம்மளுடைய எதிரியான குரோதம். நம்ம கோபப்படும் பொழுது நம்ம எதிரி என்ன ஆகிறான், வளர்ந்துட்டே நம்ம கோபத்துல அவன் வளர்ந்துட்டு போகிறான். அதனால நம்ம கோபப்படுறத நிறுத்திட்டு அன்பு செலுத்தினோம்னா அந்த எதிரியானவன் சின்னதா ஆயிடுவான். அதனால எக்காரணத்தை கொண்டும் நம்ம எந்த விதமான பிரச்சனைகள் ஆனாலும் அதை கோபப்படாம அன்போடு அணுகினோம்னா எதிரிகளையும் நம்மளால நண்பர்களாக ஆக்க முடியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.